வணக்கம், வெல்கம் டு ஸ்டடி யூனிக் அப்ரோச் ஆஃப் டீச்சிங். மை செல்ஃப் கேஷுவல் கல்சி. இன்னைக்கான வீடியோவில் 9th பார்ட்டு கொஸ்டின் பேஸ் தான் பார்க்க போகிறோம். 9th பாருங்கள், சிலபஸில் நம்மளுக்கு 7 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் முதலாவது பார்ட்டோட கொஸ்டின் பேஸ் தான் வந்து இன்றைக்கான கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது கேள்வி, இந்தியாவை சேர்ந்த சமூக சீர்திருத்தவாதிகளின் முன்னோடி டேஷ் ஆவர். டேஷ் வாஸ் த பேனர் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம் இன் இந்தியா. யார் வந்து சமூக சீர்திருத்தவாதிகளுடைய முன்னோடின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் சி, ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் தான் வந்து சமூக சீர்திருத்தவாதிகளுடைய முன்னோடி. இதோட ஆன்சர் வந்து சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 1709 தரங்கம்பாடியில் டேஷ் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார். டேஷ் எஸ்டாப்ளிஷ்ட் எ ஃபுல் ஃப்ளெஜ்டு பிரிண்டர் ப்ரெஸ் இன் 1709 அட் ட்ரெங்குபார். இதோட ஆன்சர் வந்து சி. சீகன் பால்கன்றவர் தான் வந்து தரங்கம்பாடியில் ஒரு முழு அச்சகத்தை வந்து நிறுவியிருக்கிறாரு. ஓகே, இதோட ஆன்சர் வந்து சி, சீகன் பால். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள்னு கேட்குறாங்க. டேஷ் வாஸ் த அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் ஆஃப் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். இதோட ஆன்சர் வந்து ஏ, குடியரசு. குடியரசு தான் வந்து சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சமயம் அகற்றப்பட்டு அவ்விடத்தில் டேஷ் வைக்கப்பட வேண்டும் என பெரியார் விரும்பினார். பெரியார் வாண்டட் ரிலிஜியன் டு பி ரீப்ளேஸ்டு பை டேஷ். இதோட ஆன்சர் வந்து ரேஷனலிசம் சி, அதாவது பகுத்தறிவாதம் தான் வந்து இதோட ஆன்சர். சமயம் அகற்றப்பட்டு அந்த இடத்துல வந்து பகுத்தறிவாதம் வைக்கணும்னு பெரியார் விரும்பினாரு. அடுத்ததா நெக்ஸ்ட் கொஸ்டின். 1893 ஆதி திராவிட மகாஜன சபை டேஷ் நிறுவினார். இந்த ஆதி திராவிட மகாஜன சபையை வந்து யார் வந்து நிறுவனாங்க, எந்த வருஷம் பாருங்க, 1893. டேஷ் ஃபவுண்டட் ஆதி திராவிட மகாஜன சபா இன் 1893. இதோட ஆன்சர் வந்து ஏ, இரட்டைமலை சீனிவாசன் தான் வந்து ஆதி திராவிட மகாஜன சபையை வந்து நிறுவியிருப்பாரு. ஓகே, இதோட ஆன்சர் வந்து ஏ, இரட்டைமலை சீனிவாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் டேஷில் உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் வந்து நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் வந்து டேஷில் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்டு ட்ரேட் யூனியன் த மெட்ராஸ் லேபர் யூனியன் வாஸ் ஃபார்ம்டு இன் டேஷ் 1918 தான் வந்து ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின். அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய டேஷ் நீதி கட்சியால் நிறுவப்பெற்றது. டேஷ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை த ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார் த செலெக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ். இதோட ஆன்சர் வந்து ஏ, பணியாளர் தேர்வாணையம், அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு தான் வந்து உருவாக்கப்பட்டது. எப்போ வந்து உருவாக்கப்பட்டதுன்னா 1924 தான் வந்து இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு வந்து நீதி கட்சியால் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலைக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் எலெக்டட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர் ஃப்ரம் த டிப்ரெஸ்ட் கிளாஸ் இன் மெட்ராஸ் ப்ரொவின்ஸ். இதோட ஆன்சர் வந்து ஏ, எம்சி ராஜா தான் வந்து முதலாக ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. அடுத்த கொஸ்டின். முதலாக அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி டேஷ் ஆகும். டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் நான் யூரோப்பியன் லாங்குவேஜ் தட் வென்ட் இன் டு பிரிண்ட். இதோட ஆன்சர் வந்து தமிழ். தமிழ் மொழி தான் வந்து ஐரோப்பிய மொழி அல்லாத ஒரு மொழி வந்து அந்த பிரிண்ட் மிஷினில் வந்து ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணாங்கன்னா எந்த மொழின்னு பாருங்கள், தமிழ் தான் வந்து இன்சர்ட் பண்ணாங்க. அடுத்துதான் புனித ஜார்ஜ் கோட்டைய கல்லூரியை உருவாக்கியவர் டேஷ் ஆவர். த காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் வாஸ் ஃபவுண்டட் பை டேஷ். E.W. Ellis தான் வந்து புனித ஜார்ஜ் கோட்டையை வந்து உருவாக்குனாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுகிறார். டேஷ் இஸ் கன்சிடர்ட் த ஃபாதர் ஆஃப் தமிழ் லிங்குவிஸ்டிக் பியூரிசம். இதோட ஆன்சர் வந்து மறைமலை அடிகள் தான் வந்து தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என்று கருதப்படுறாரு. இதோட ஆன்சர் வந்து மறைமலை அடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது டேஷ் ஆகும். டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு அப்ரூவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமன்ஸ் இந்த எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ். இதோட ஆன்சர் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி தான் வந்து பெண்கள் வந்து தேர்தலில் பங்கேற்கிறதுக்காக முதல்ல வந்து அங்கீகரித்தது. இதோட ஆன்சர் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சூரியநாராயண சாஸ்திரி என்னும் பெயர் டேஷ் என மாற்றப்பெற்றது. The name Suryanarayana Sastri changed in the Tamil as dash. பரிதிமார் கலைஞர். இதோட ஆன்சர் வந்து பரிதிமார் கலைஞர். அவருடைய பேர் வந்து பரிதிமார் கலைஞர் என்ற சுத்த தமிழில் வந்து மாற்றிட்டு இருப்பாரு. சூரியநாராயண சாஸ்திரியிலிருந்து பரிதிமார் கலைஞர் என்ற பேர் மாற்றிருப்பாரு. அடுத்ததான் டேஷ் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். டேஷ் கேவ் ப்ராமினன்ஸ் டு தமிழ் மியூசிக். யார் வந்து தமிழ் இசைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு கேட்குறாங்க. அபிராம் பண்டிதர் தான் வந்து தமிழ் இசைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாரு. அடுத்ததா இந்தியாவின் முதல் பெண் சட்ட உறுப்பினர் டேஷ் ஆவர். த ஃபர்ஸ்ட் உமன் லெஜிஸ்லேட்டர் இன் இந்தியா வாஸ் டேஷ். யார் வந்து முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர்னு கேட்குறாங்க. முத்துலட்சுமி அம்மையார். முத்துலட்சுமி அம்மையார் தான் வந்து முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர். அடுத்ததா நாலு கூற்று கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து எது சரியானதுன்னு கேட்குறாங்க. மிக முன்னதாகவே வெளியிடப்பட்ட தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது. இது வந்து சரியான கூற்று தான். ஏன்னா 1812 தான் வந்து திருக்குறள் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அடுத்ததா பனையோலைகளில் எழுதப்பெற்ற பல்வேறு தமிழ் இலக்கண இலக்கிய கையெழுத்து பிரதிகளை மறைமலை அடிகள் சேகரித்து தொகுத்தார். இது வந்து தப்பு. மறைமலை அடிகள் வந்து சேகரித்து தொகுத்திருக்க மாட்டாரு. உவேசா தான் வந்து பழைய ஓலைச்சுவடிகள்லாம் வந்து சேகரித்து அதை வந்து தொகுத்து கொடுத்துருப்பாரு. அடுத்ததா ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கு சமஸ்கிருதத்துக்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கிடையே நெருக்கமாக நிலவுவதை நிரூபித்தார். தமிழின் தன்மையையும் நிரூபித்தார். இந்த கூற்று வந்து ரைட்டு. ஏன்னா கால்டுவெல் தான் வந்து எல்லாத்தையும் வந்து நிரூபித்திருப்பாரு. நம்மளுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்குறத பாருங்க. 1, 3 சரி ஆகியவை சரின்னு சொல்றாங்க. அப்போ அது ஆன்சர் பி தான் ஆன்சர். 1, 3 ஆகிய கூற்றுகள் வந்து சரி. இதோட ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய பெண்கள் சங்கத்தை தோற்றுவித்ததில் மார்கரெட் கசினம் ஒருவர் ஆவர். அப்போ யார் யாரெல்லாம் வந்து இந்திய பெண்கள் சங்கத்தை வந்து தோற்றுவித்தாங்கன்னா அன்னி பெசன்ட், அதுக்கப்புறம் இந்த மார்கரெட் கசின். அடுத்ததா நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய பெண்கள் சங்கத்தை தோற்றுவித்ததில் மார்கரெட் கசினம் ஒருவர் ஆவர். அப்போ இந்திய பெண்கள் சங்கத்தை வந்து யார் யாரெல்லாம் தோற்றுவித்தாங்கன்னு தெரியணும். அன்னி பெசன்ட், அதுக்கப்புறமா விரோதி ஜனராஜ தாசா இவங்க, அதுக்கப்புறம் மூன்றாவதா மார்கரெட் கசின். இங்க 3 பேரும் சேர்ந்துதான் வந்து இந்திய பெண்கள் சங்கத்தை வந்து தோற்றுவித்தாங்க. எந்த வருஷம் பாருங்க, 1917. 17ல தான் வந்து இந்திய பெண்கள் சங்கத்தை வந்து தோற்றுவித்தாங்க. அப்போ முதலாவது கூற்று வந்து சரி. இரண்டாவது கூற்று பெரியார் தன் வாழ்நாள் முழுவதையும் தானே உருவாக்கிய சிந்தனையாளர்கள் பகுத்தறிவாளர்கள் அமைப்புகளின் மூலமாக மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொள்வதில் செலவழித்தார். அப்போ இந்த கூற்றம் வந்து ரைட்டு தான். ஏன்னா ஒரு வாழ்நாள் முழுவதுமே இந்த மூட நம்பிக்கைகள் பகுத்தறிவு வளர்க்கறதுக்காக வந்து அவர் போராட்டங்களை வந்து மேற்கொண்டாரு. மூன்றாவதா வந்து சிங்காரவேலர் இந்து மகாசபையின் தீவிர ஆதரவாளர்னு சொல்றாங்க. அது வந்து தப்பு. ஏன்னா அவர் வந்து தொழிலாளர் முன்னேற்றத்துக்காக வந்து பாடுபட்டிருப்பாரு. 4வது கூற்றா தென்னிந்தியாவில் உள்ள சாதி முறை வடக்கே இருந்து வந்த பிராமணர்களின் வருகையோடு தொடர்புடையது என்ற பெரியார் வந்து உறுதிப்பட கூறினார். அப்போ இந்த கூற்றம் வந்து ரைட்டு. நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல பாருங்க சி. 1, 2, 4 ஆகியவை சரின்னு சொல்றாங்க. அப்போ சி தான் வந்து இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் 3வது. இங்க கூற்று காரணம் 2மே கொடுத்துருக்குறாங்க. முதலாவது கூற்று சென்னை மாகாணத்தில் 1920 முதல் 1937 வரை நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்ததுன்னு சொல்றாங்க. அடுத்ததா காரணம் வந்து என்ன சொல்றாங்கன்னா இக்காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் சட்டமன்றத்தை வந்து புறக்கணித்தது. இப்போ இதுல வந்து கூற்று தான் வந்து சரி. ஏன்னா 20ல இருந்து 37 வரை நீதி கட்சி தான் வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருப்பாங்க. காங்கிரஸ் வந்து தோற்று போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சட்டமன்றத்தை வந்து புறக்கணித்ததா சொல்றாங்க. அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல பாருங்க கூற்று வந்து சரி. ஆனால் காரணம் கூற்றின் சரியான விளக்கம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ பி தான் வந்து இதோட ஆன்சர். அடுத்ததான் கூற்று முதல் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த போது ஆங்கில அரசாங்கம் இந்தியாவில் போருக்கு பின்னர் பிரதிநிதித்துவ நிறுவனங்களை அறிமுகம் செய்வது குறித்து பரிசீலனை செய்து கொண்டிருந்ததுன்னு சொல்றாங்க கூற்று. அடுத்ததா காரணம் வந்து 1920 இரட்டை ஆட்சியானது ஒரு அரசு முறையாக மாகாணங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த 2 கூற்றுமே வந்து சரிதான். ஆனா 1த்துக்கும் வந்து ரிலேட் பண்ணல, அதாவது நான் ரிலவன்ஸா இருக்கு. அதனால வந்து இதோட ஆன்சர் வந்து சி. கூற்று காரணம் 2மே சரி. அடுத்த கொஸ்டின் திராவிட இல்லம். திராவிட இல்லம் வந்து நடேசனார் என்றவர் தான் வந்து உருவாக்கியிருப்பாரு. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து டி, அதாவது நடேசனார். அடுத்ததான் தொழிலாளன். தொழிலாளன்றத வந்து எதோட ரிலேட் பண்ணாங்கன்னா சிங்காரவேலர். ஏன்னா அவர் தான் வந்து தொழிலாளர் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு இருப்பாரு. அடுத்ததா தனித்தமிழ் இயக்கம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா மறைமலை அடிகள் தான் வந்து தனித்தமிழ் இயக்கத்தை வந்து தோற்றுவித்திருப்பாரு. நான்காவதா ஜீவிய சரித சுருக்கம். இது வந்து யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா யாருடைய புத்தகம்னா இரட்டைமலை சீனிவாசனுடைய புத்தகம் தான் வந்து ஜீவிய சரித சுருக்கம்னு சொல்றாங்க. ஓகே, இன்னைக்கு எனக்கு கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.